ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிப், இது போல் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொன்று வேணும், நான் இதுவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து 2 அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த அட்டையை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு அந்த பாட்டிலை வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பேபான் தடவி கூட ஒட்டலாம். இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு அந்த அட்டைகளை இது போல் வச்சு நான் நல்லா ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி க்ளூ தடவிட்டு இன்னொரு அட்டையை அதுக்கு மேலே வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் இன்னொரு வாட்டர் பாட்டில் வச்சு இது போல் ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்காக இது போல் பேப்பரில் செஞ்ச ஃப்ளவரை நான் மேலேயும் கீழேயும் ஒன்று ஒன்று வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி எண்ணெய் பவுடர்லாம் மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நெல் பாலிஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம், பூஜா ரூமில் கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் இருக்க இந்த புடியை மட்டும் நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். இதை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடு பெருக்கிற தொடப்பருக்கம் பார்த்திங்களா, அதில் தான் இதை போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்து மாட்டி விடுங்க. அதை லூஸாக இருந்ததுன்னா நம்ம கம் தடவி ஒட்டிக்கலாம். நல்லா எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே விட்டு இது போல் கம் தடவி விட்டுக்கோங்க. நான் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பேபான் தடவி கூட ஒட்டலாம். இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு நல்லா ஒட்டி எடுத்துட்டேன். இப்போது இதை நான் டோருக்கு பேக் சைடில் தான் வந்து மாட்டி வைக்க போகிறேன். நம்ம வந்து வீடெலாம் பெருக்கி முடித்ததுக்கப்புறமா தொடப்பத்தை இந்த மாதிரி ஒரு ஊக்கில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தொடப்பம் வீணாகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மாட்டி வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடப்பும் வீணாகாமல் இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம கீழ் சைடு மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கீழே மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் ஃபுல்லாக வந்து பேக் சைடு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்தாண்ட வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கயர் வச்சு கட்டிக்க போகிறோம். அந்த ஹோல்ஸில் விட்டு இது போல் அது உள்ளே விட்டு நம்ம வந்து நல்லா நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு அதே மாதிரி இன்னொரு முனையை அந்த ஹோல்ஸ்லேயும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இது போல் நான் கட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் வந்து இது போல் மத்து சப்பாத்தி கட்டை இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே வைப்போம், கீழே உருண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். இது போல் ஒரு ஆர்கனைசரில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே விழாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.